இமாச்சல பிரதேசத்தின் தரம்சாலாவில் நடைபெறும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். இதற்காக தரம்சாலா வந்தடைந்த பிரதமரை அம்மாநில ஆளுநர் ராஜேந்தர் விஸ்வநாத் மற்றும் முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பிரதமரின் இமாச்சல பிரதேச பயணத்தையொட்டி அங்கு அவருக்கு மலர்கள் தூவ உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலைகளின் இருபுறங்களிலும் பொதுமக்கள் மற்றும் பிஜேபி தொண்டர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியும் தம்மை காண கூடியிருந்த மக்களிடம் கையசைத்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பிரதமரை வரவேற்கும் விதமாக பாரம்பரிய நடன நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பெண்கள் பாரம்பரிய நடனமாடி பிரதமரை வரவேற்றனர். பிரதமர் பங்கேற்கும் இந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டில் புதிய தேசிய கல்விக் கொள்கை, நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் பல்வகை பயிர்களை பயிரிடும் திட்டம் உள்ளிட்டவற்றை அமல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மாநிலங்களுடன் இணைந்து விரைவான பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.